எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாமே நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, பின்னாடி நீங்கள் பேக்ரவுண்ட் பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் நான் எங்கே வந்திருக்கேன் அப்படின்னு. வேளச்சேரியில் இருக்க அப்சல்யூட் பார்பிக்யூக்கு தான் நான் வந்திருக்கேன். அண்ட் ஆப்போசிட்டில் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தரமணி டிசிஎஸ் டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ், அதுக்கு ஆப்போசிட்டில் தான் அப்சல்யூட் பார்பிக்யூ இருக்குது, அங்கே தான் நான் வந்திருக்கேன். ஏன்டா அப்சல்யூட் பார்பிக்யூ வந்தேன் அப்படின்னா, இன்றைக்கி காலையில் எனக்கு ஒரு மெயில். என்ன மெயில்னா, இன்றைக்கி தான் வந்து ஆல் ஓவர் இந்தியா ஏபிஎஸ்ல வந்து இயர் எண்ட் ஃபெஸ்டிவல், அதாவது இயர் எண்ட் கார்னிவல் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, டிஃப்ரெண்ட் ஃபுட்டெல்லாம் இருக்குது ப்ரோ, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிடிச்ச சில ஃபுட்ஸ்லாம் கூட இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே, நமக்கு நான்வெஜ்னாலே பிடிக்கும், வெஜ்ஜும் பிடிக்கும். எக்ஸாட்டிக் பேர்ட்ஸ் வந்து இங்கே கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே, அது என்ன எக்ஸாட்டிக் பேர்ட்ஸ்ன்னு நான் அப்படியே பார்த்தப்ப, டர்க்கி இருக்குது, கினி கோழி இருக்குது, அதுக்கப்புறமேட்டு கடக்நாத் கோழி, கருங்கோழி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ அந்த கருங்கோழியும் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் இங்கே ட்ரை பண்ண போகிறேன்னு நினைக்கிறேன். அண்ட் இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, வாட்ஸ் யுவர் விஷ் திஸ் கார்னிவல் அப்படின்னு அவங்க கேட்டிருக்காங்க. நம்ம ஜிவின் சிஎம் கிட்ட வந்து வாட்ஸ் யுவர் விஷ் திஸ் கார்னிவல்னு கேட்டிங்கன்னா, செனேசர் மைக் கேட்பான், அப்புறம் AK-45 கேட்பான், பின்னாடி AK-45 100 அம்பா, பின்னாடி சாண்டா இருக்காரு, அப்படியே வரும்போது வாங்கிட்டு வந்துருங்க. என்ட்ரன்ஸ்லேயே வந்து வேறு லெவலில் டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. அந்த கிறிஸ்மஸ் ஒரு வைப்ஸ் இருக்குல்ல, இந்த ஹாலிடே வைப்ஸை க்ரியேட் பண்ணுற மாதிரி நல்லாவே இந்த போஸ்டர்ஸ்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி கார்னிவல்ஸாக இருக்கட்டும், புது புது ஃபெஸ்டிவல்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி புது புது ஃபுட் வெரைட்டிஸ் எல்லாமே எப்போவுமே புதுசாக பார்க்கலாம் ஏபிஎஸ்ல. அதனால தான் சென்னையில் நம்பர் 1 இருக்காங்க அப்சல்யூட் பார்பிக்யூ. ஸோ உள்ளே போயிடலாம். உள்ளே போயிட்டு இன்னைக்கு நமக்கு என்ன காத்துட்ருக்குன்னு நம்ம பார்ப்போம். ஸோ லெட்ஸ் கோ இன்சைட். ரெஸ்டாரண்ட்குள்ளே வந்துட்டேன். உள்ளே வந்துட்டு அப்படியே பார்த்தோம் அப்படின்னா, நிறைய ஃபேமிலி, நிறைய மொரட்டு சிங்கிள்ஸ், நிறைய நம்மளை மாதிரி மொரட்டு ஃபுட்டி இவங்க எல்லாமே சாப்பிட்டு இருந்தாங்க. அதனால் யாரையுமே நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஹேய், இது யார் தெரியும்ல? ஸ்னோமேனா. இவர் பேர் புஜ்ஜி. ஆக்சுவலாக இங்கே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் வந்து நான் சொல்லணும். என்னென்னா, இவரோட மூக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஐஸ்கிரீம் கோன் இருக்குல்ல, அந்த மாதிரியே இருக்குது. காலியாக இல்லை, எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா இது. இல்லைடா, அப்படியே அவர் பக்கத்தில் கிறிஸ்மஸ் ஃபீல் வரும்ல வீடியோவில். மேனேஜரா? வேணாம் வேணாம். ஓகே, நல்லா இருக்குல்ல தொப்பி? சும்மா தூசி இருந்துச்சு, தொடச்சி விட்டுட்டுருக்கேன். அழகாக கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சுருக்காங்க, அதுவும் நல்லாயிருக்கு. அண்ட் உள்ளே வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. உள்ளே வந்து இந்த ஸ்டார்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அப்சல்யூட் கார்னிவல்ன்றத அந்த கார்ட்ஸாக இருக்கட்டும், அந்த ஹேங்கிங்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சாண்டாவோட தொப்பி வச்சுருக்காங்க. மிஸ்டர் சிஎம், உனக்கும் எனக்கும் ஒன்று கிடச்சா நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் வந்து உங்களோட ஜிபின் சிஎம்மோட இன்ட்ரோ ஷார்ட்ஸ்லாம் பார்க்க போகிறீங்க. அந்த ஷார்ட்ஸ்லாம் பார்த்து முடித்தோடனே உங்களுக்கு நான் அந்த எக்ஸாட்டிக் பேர்ட்ஸை வந்து காட்ட போகிறேன். ஸோ ப்ளீஸ் ப்ரொசீட். இன்ட்ரோ ஷார்ட்ஸ்லாம் பார்த்ததுக்கப்புறம் எக்ஸாட்டிக் பேர்ட் சொல்லியிருந்தேன், அதான் நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு கொஞ்சம் லைட்டாக வேர்த்திருச்சியே அப்படின்னா, இங்கே ஒரு சின்ன டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்களா, ஸோ அதனால் அதை பார்த்தோன்னே என்னோட எனர்ஜியும் வந்து நல்லா பூஸ்ட் பண்ணுன்றதுக்காக நானும் அவங்க கூட சேர்ந்து டான்ஸ் பண்ணி நல்லாவே ஆடியிருக்கேன் ஜிவி. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா, உங்களில் யார் அடுத்த பிரபுதேவா அந்த ஷோலெலாம் வந்து ஆடியன்ஸாக இருந்திருக்கேன். இப்போ வின் பண்ணி ப்ரைஸ் வாங்குவேன் நினச்சி ஆடியன்ஸாலாம் இருந்து கையெல்லாம் தட்டியிருக்கேன். ஜோக்ஸ் அப்பார்ட், நல்லா தான் ஆனேங்க. ரெஸ்டாரண்ட்ல இருந்தவங்கலாம் என்ன பரவலாக பேசிக்கிறாங்கன்னா, நான் ரொம்ப நல்லா டான்ஸ் ஆனேன்னு பேசிக்கிறாங்க. பட் டான்ஸ் முக்கியம் இல்லை, இப்போ நமக்கு கோழி தான் முக்கியம். இங்கே என்னென்ன டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க அப்படின்னா, டர்க்கி இங்கே காட்டுங்க, இதாங்க டர்க்கி, டர்க்கி, அதுக்கப்புறம் வந்து கின்னி கோழி வச்சுருக்காங்க, அதுக்கு பக்கத்தில் தான் நீங்கள் பார்க்குற கடக்நாத் கோழி, கருங்கோழி. அதோட கலரை பார்த்தீங்களா, அது நீங்கள் மசாலா மேரினேஷன் நினைப்பீங்க, ஆனால் அதோட கலரே வந்து கருப்பு தான். ஸோ என்னோட டேபிளில் வந்து நான் உட்காந்துட்டேன். உட்காந்த உடனேயே என்னென்ன டிஷ்ஷஸ்லாம் வரணுமோ எல்லாம் ஒன்று ஒன்றா வந்துட்டுருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டிஷ் நான் எதை ஹைலைட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா, லால் பூனா டேங்கடி. லால் பூனா டேங்கடினா சிக்கன் லெக் பீஸ். ஸோ நீங்கள் இங்கே பார்த்துட்டு இருக்க சிக்கன் லெக் பீஸ் தான். ஸோ இந்த கார்னிவலில் இதான் வந்து ஸ்பெஷல். ஸோ அதை வந்து ஒரு பீஸ் வந்து நான் டேஸ்ட் பண்ணிடுறேன். லால் பூனா டேங்கடி சுட சுட இருக்குது, அதான் இதில் இருக்க ஒரு மெயின் ஹைலைட். அண்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2 மினிட்ஸ் முன்னாடி பார்த்துருந்தீங்கன்னா, இந்த கோஸ் இலையில் வச்சு அப்படியே அந்த சிஸ்லர்லாம் வேறு லெவல் ஒரு ஸ்மோக்கி எஃபெக்டில் கொண்டு வருவாங்களா, அந்த மாதிரி தான் கொண்டு வந்தாங்க. டேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ லால் புனா டேங்கடி வந்து ரொம்ப ஸ்பைசி கிடையாது, நார்மல், நம்ம நார்மலாக சிக்கன் ஃப்ரை அது கூட வந்து மசாலா போட்டு ஒரு டாஸ் பண்ணால் எப்படி இருக்கும். இது வந்து ஆக்சுவலாக இந்த கபாப் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து பிபிக்யூ பண்ணது, அதை வந்து இந்த மசாலாவில் வந்து டாஸ் பண்ணியிருக்காங்க, செமையாக இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மேங்கோ மஸ்டர்ட் ஃபிஷ். ஸோ இதான் வந்து மேங்கோ மஸ்டர்ட் ஃபிஷ், டேஸ்ட் பண்ணிடலாம். ஓகே, மேங்கோ மஸ்டர்ட் ஃபிஷ் செம சூடாக இருக்குது. ம்,
மேங்கோவோட ஒரு சின்ன புளிப்பு இருக்குது அண்ட் அந்த மஸ்டர்டோட மணம் வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது. மேங்கோ மஸ்டர்ட் இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் ட்ரை பண்ணுறேன் ஃபிஷ்ஷில். நெக்ஸ்ட் வந்து ரேஷ்மி மூர்க் டீக்கா. இங்கே நீங்கள் பார்க்குறது தான் ரேஷ்மி மூர்க் டீக்கா, அதையும் வந்து டேஸ்ட் பண்ணிடலாம். ரேஷ்மி மூர்க் டீக்கா, ரேஷ்மி மூர்க் டீக்கா சிக்கன். சிக்கன் இஸ் வெரி வெரி சாஃப்ட். அண்ட் இந்த சிக்கன் வந்து எப்படி பண்ணுவாங்கன்னா, எக் ஃபேட் இருக்குல்ல அந்த எக் ஃபேட்டை வச்சு தான் அதுக்கு மேலே ஒரு சின்ன லேயர் அப்ளை பண்ணி இந்த சிக்கனை வந்து பிபிக்யூ பண்ணுவாங்க. அதான் வந்து ரேஷ்மி மூர்க் டீக்கா. சுத்தமாக வந்து எனக்கு காரம் தெரியல, பட் கறி வந்து நல்ல சாஃப்டாக இருக்குது, நல்ல ஃப்ளேவர்ஸ் இருக்குது, என்ரிச்ட் வித் ஃப்ளேவர்ஸ், செமையாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து மேத்தி ஷீக் கபாப். மேத்தி ஷீக் கபாப் மட்டன் ஷீக் கபாப் சாப்பிடுவோம்ல அதுதான், பட் மேத்தி வந்து ஆட் பண்ணியிருக்காங்க ஃபார் ஃப்ளேவர். நான் டேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ மேத்தி நான் சொன்னல அந்த மனத்துக்காக வெந்தயம் வந்து என்ரிச்சாக இருக்குது இதில். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது வந்து ரொம்ப ஹெல்தியும் கூட, எனக்கு தெரிஞ்சு நீங்கள் சாப்பிட்லாம். சாப்பிடும்போது வெந்தயத்தோட மனம் வருது அண்ட் இதை நீங்கள் நிறைய சாப்பிட்டீங்கன்னா இது நல்லதும் கூட. அது மட்டும் இல்லாமல் நல்ல ஸ்பைஸியாக இருக்குது, ஏன்னா அந்த காஞ்ச மிளகா வந்து நல்லாவே இதில் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பச்சை மிளகாவும் இதில் மிக்ஸ் பண்ணுவாங்க. பச்சை மிளகாவோட பிட்ஸ்லாம் இங்கே நம்ம பார்க்கலாம். ஸோ ஸ்பைசி வெறியர்கள் இதை ட்ரை பண்ணலாம்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஆஸ் யூஷுவல் தந்தூரி ப்ரான்ஸ். இந்த தந்தூரி ப்ரான்ஸ் வந்து நான் எப்பவுமே டேஸ்ட் பண்ணுறதுனால இதை வந்து மிஸ்டர் சிஎம்க்கு நான் வந்து டெடிகேட் பண்ணுறேன். திஸ் இஸ் டெடிகேட்டட் டு யூ. யா தம்பி, ஃபேஸ் மறையுது, நல்லா இருக்கா? கரண்டியில் எடுத்து சாப்பிட்றா, வெந்துட போகுது. ஸோ வெஜ்ஜுக்கு நான்வெஜ்ஜுக்கு தனித்தனியாக இருக்குது இந்த கார்னிவலில் என்னென்ன ஸ்பெஷல்னு. அப்படியே மெயின் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து உங்களுக்கு தெரியும், வெஜ்ஜுக்கும் நான்வெஜ்ஜுக்கும் செப்பரேட்டாக இருக்கும். எக்ஸாட்டிக் பேர்ட்ஸில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கடக்நாத் கோழி. நான் வந்து இதுதான் வந்து டேஸ்ட் பண்ண போகிறேன், ஒரு நல்ல பீஸாக எடுத்துக்கிறேன். லெட்ஸ் டேஸ்ட் திஸ். வாவ், அமேசிங் ஃப்ளேவர். கடக்நாத் கோழி வேறு லெவலில் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நாட்டுக்கோழின்னு எக்ஸாக்டாக என்னால் சொல்ல முடியல, நாட்டுக்கோழி மாதிரியே இருக்குதுன்னு என்னால் சொல்ல முடியல. அதை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்குது அந்த மீட்டு. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மஸ்ட் ட்ரை கடக்நாத் கருங்கோழி. அண்ட் அது வந்து ரொம்பவே ஹெல்த்தியும் கூட, மெடிசினல் வேல்யூஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் வந்து அந்த கோழியை வந்து நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களோட டயட்டில். நெக்ஸ்ட் வந்து கின்னி கோழி. கின்னி கோழிலையும் ஒரு நல்ல பீஸை வந்து நான் எடுத்துக்கிறேன். ஸோ கின்னி கோழி I will challenge you, you will eat this fully. கின்னி கோழி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மட்டன் லிவரை வந்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் நான் வந்து ஃபீல் பண்ணேன். லிவர் மாதிரி எக்ஸாக்டாக இருக்காது, பட் நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாகவே இருக்குது அந்த மீட்டு. எனக்கு தெரிஞ்சு சிஎம் ஃபுல்லாக சாப்பிட்டு வரேன்னு நினைக்கிறேன். என்னப்பா? ஆமாம் தலைவர், சூப்பராக இருக்குது. ஏய், உனக்கு தனியாக புக் பண்ணியிருக்கேன், நீயும் போய் சாப்பிடு. அப்போ நான் கேமரா வாங்கி வச்சுட்டு போயிடுவா? வச்சுட்டுலாம் போவேணும். நெக்ஸ்ட் வந்து டர்க்கி. டர்க்கி வந்து ரொம்ப நாள் கழித்து நான் டேஸ்ட் பண்ணுறேன், எனக்கு டர்க்கி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். டர்க்கியை வந்து நல்லா ஸ்ட்ரெட் பண்ணியிருக்காங்க, ஸ்ட்ரெட்டட் டர்க்கி இது. ஸோ அதான் வந்து நான் இப்போ டேஸ்ட் பண்ண போகிறேன். டர்க்கி வந்து எப்போவுமே அந்த மீட்டு வந்து நல்லா டைட்டாக இருக்கும். நாட்டுக்கோழி டைட்டாக இருக்குன்னா நாட்டுக்கோழியோட டர்க்கியை வந்து அதிகமாக வேக வைக்கணும். பட் இந்த ஸ்ட்ரெட்டட் பண்ணியிருக்காங்க, ஸ்ட்ரெட்டட் டர்க்கி பண்ணியிருக்காங்க, அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. வாயில் போட்டோன்னா அப்படியே கேக்கு மாதிரி மெல்ட் ஆகுது. எக்ஸாட்டிக் பேர்ட்ஸ் எப்படி இருக்குமோன்னு நினச்சேன், பட் அது வந்து என்னோடய ஃபுட் கிரேவிங்க்கு வந்து அதை நான் ஃபெயிலே பண்ணல, வேறு லெவலில் இருந்துச்சு. அண்ட் இந்த கினி கோழி வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறேன், அது ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர். கடக்நாத் கோழி அதையும் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் அது கூடயே வந்து டர்க்கியும் ட்ரை பண்ணுங்கள், தட்ஸ் வேறு லெவல். எக்ஸாட்டிக் மீட் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணணும். யூஸ்வலாக ஏபிஎஸ்ல வந்து நம்ம நார்மல் சிக்கன் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து ப்ரான்ஸு, ஃபிஷ், இதெல்லாமே நார்மலாக காமனாக வந்து நம்ம பிபிக்யூ சாப்பிட்றது தான். பட் எக்ஸாட்டிக் மீட்டில் கண்ட்ரி பேர்ட்ஸ், அதாவது டர்க்கி, இந்த மாதிரி கடக்நாத் கருங்கோழி, அதுக்கப்புறம் கின்னி கோழிலாம் போகிறாங்கன்னா நம்ம கண்டிப்பாக நம்மளோட சப்போர்ட்டை கொடுக்கணும். ஸோ இதெல்லாம் தான் ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகுது. இவ்வளோ ஒரு ஹெல்த்தியான டயட் வந்து அப்சல்யூட் பார்பிக்யூஸ் கொடுத்துட்ருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃப்ரைடு ரவியோலி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மைதா, அதுக்குள்ளே ஸ்டஃப்டு வித் ஸ்பினச் கீரை, அண்ட் அது கூட வந்து ஸ்பெஷல் மசாலா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதையும் டேஸ்ட் பண்ணிடலாம். ஃப்ரைடு ரவியோலி நல்லா இருக்குது, பட் சூடாக ட்ரை பண்ணி தான் இன்னுமே நல்லா இருந்திருக்கும். ஸோ நடுவில் நான் அதோடய ஸ்டஃபிங்கை வந்து காட்டுறேன். ஸோ உள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து கீரை தான் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஃப்ரைடு சாசேஜ். ஸோ ஃப்ரைடு சாசேஜ் வந்து ட்ரை பண்ண போகிறேன். நல்லாயிருக்கு. ரெட் பாஸ்தா, ஒயிட் பாஸ்தா,
நெக்ஸ்ட் வந்து மெயின் கோர்ஸ் தான் நான் வந்து சாப்பிட போகிறேன். அண்ட் ஸ்டார்டிங்லேயே நீங்கள் வந்து அந்த ஷார்ட்ஸ்லாமே பார்த்துருப்பீங்க. இது வந்து குவைட் காமன். இதில் வந்து என்னென்ன ஸ்பெஷல்னா, அந்த ஸ்ரீலங்கன் ஸ்ட்ரிம் கறி வந்து ஸ்பெஷல், ஆஸ்திரேலியன் பை ஒன்று பண்ணியிருந்தாங்க, அதுவும் வந்து ஸ்பெஷலாக பண்ணியிருந்தாங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் சிக்கன் அண்ட் மட்டன் அந்த கிரேவி வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மசாலா, ஒன்லி ஃபார் திஸ் கார்னிவல் அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க, அதையும் வந்து யூ கேன் ட்ரை. மெயின் கோர்ஸ் வந்து ஏபிஎஸ்ல நம்ம குரோம்பேட்லேயே ட்ரை பண்ணியிருப்போம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இங்கே ஐ கார்ட் போடுறேன், அதை நீங்கள் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து டிசர்ட்ல வந்து டார்ட் இருக்கு, அதுக்கப்புறம் கேரட் கேக், அதுக்கப்புறம் சூரோஸ். கேரட் கேக், ஸோ கேரட் கேக் நல்லா இருக்கு. அண்ட் அது கூட வந்து சூரோஸ். சூரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெயின் போர்ச்சுகல்லாம் வந்து இது ரொம்பவே ஃபேமஸ். ஸோ சூரோஸ் இதை வந்து நல்லா இந்த மாவை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு சுகர் சிரப்பில் வந்து டிப் பண்ணிடுவாங்க. இது ரொம்பவே ஃபேமஸ் இன் ஸ்பெயின் அண்ட் போர்ச்சுகல், ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஒரு புது ட்ரை தான், நல்லாயிருக்கு. ஸோ சாப்பிட்டு முடிச்சிட்டேன், ரொம்ப ரொம்ப ஹாப்பி எனக்கு இங்கே ஏபிஎஸ் வந்து வந்தது. அண்ட் இங்கே வந்து செம வைப்ஸ் இருந்துச்சு. நான் வந்து அந்த டீமோட சேர்ந்து டான்ஸ் பண்ணதாக இருக்கட்டும், அப்புறம் அந்த எக்ஸாட்டிக் பேர்ட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க, அதை கூட ஃபோட்டோ எடுக்க போஸ்ட் பண்ணும்போதெல்லாம் செம ஃபன்னாக இருந்துச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸ்பெஷலாக நான் நிறைய மொரட்டு ஃபுட்டீஸை வந்து மீட் பண்ணேன், அதுவும் எனக்கு வந்து கொஞ்சம் ஹாப்பியாக இருந்துச்சு. என்ன மீட் பண்ணிட்டு வேறு சிஎம்னு கேட்டாங்களா, அதான் வந்து இல்லை இல்லை சந்தோஷமாக இருந்துச்சு. மிஸ்டர் ஜிபின் வந்து நிறைய ஷார்ட்ஸ் எல்லாமே வந்து இந்த சினிமேட்டிக் ஷார்ட்ஸ் எடுக்கிறேன்னு சொல்லி கிட்டத்தட்ட போன வருஷத்துலேருந்து எனக்கு அவன் வந்து சொல்லிட்டு இருக்கான். பட் இந்த வீடியோவில் வந்து பண்ணுறேன்னு சொல்லியிருக்கான். என்னப்பா ஆமுன்னு சொல்லியிருக்கான். நம்ம அளவுக்கு எடிட் பண்ண முடியலனாலும் அவன் ஓரளவுக்கு ட்ரை பண்ணுறான். ஸோ அவனுக்கும் வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, தேங்க்யூ வெரி மச். அண்ட் கீழே வந்து எங்களோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் வந்து நான் போட்டிருக்கேன், ஃபேஸ்புக் இது எல்லாத்துலேயுமே ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் டிக்டாக்ல வேற ஒரு ப்ரொஃபைல் வேறு நான் கிரியேட் பண்ணியிருக்கேன்னா பார்த்துக்கங்களேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. ஸோ எல்லாருக்குமே ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி ஹாலிடேஸ். ஸோ என்னோட குட்டி தம்பி தங்கச்சிக்கு வந்து எக்ஸாம்ஸ்லாம் முடிஞ்சிருக்கும். ஸோ இந்த 10 days நியூ இயர் வரைக்கும் சேஃபாக செலிப்ரேட் பண்ணுங்கள். ஹாலிடேஸில் சேட்டப் பண்ணலாம், பட் சேஃபாக சேட்டப் பண்ணி ஜாலியாக இருப்போம். சி யூ ஆல் டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இன் எ நியூ வீடியோ. பை 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 ப